السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. قائل مانك خاجة مهند الدين أورهم رحانا وركيل لي كتير كلار كل كنت نال عليه هو كرل كانا الله ركيل لا خاجة مهند الدين باي أورهلي الله تعالى உங்களுடைய حاجته نريته يبانها مدركن دعاء سيد خلقين அடுத்த படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அம்மா அவர்களுடைய நினைவு தினமாக ஹஜ் பெருநாள் வருகிறது. அதை உருஸ் கந்துரி உருஸ் என்று சொல்லலாமா என்று கேட்கிறீர்கள். அன்பு சகோதரர் அவர்களே, உருசு கந்துரி அப்படின்டா நம்ம வந்து அவர்களை நினைவு கூர்றது, அவங்க தர்காவில் சந்தனம் பூசி அவர்களுடைய நினைவாக என்ன கொண்டாடுறது, அது வந்து குறிப்பிட்ட சில தினங்கள் மட்டும்தான் ரூஸ் கந்திரிங்கிறது. ஆனால் அதை விட ஒரு சிறந்த ஒரு கந்தூரியாக, உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா கந்தூரியாக, ஒரு சிறந்த நினைவு தினமாக பெருநாளாக அல்லாஹுத்தாலா ஆக்கியிருக்கிறார். ஏன்னா ஹஜ்ஜு பெருநாள் தியாகத் திருநாள் அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான ஹாஜிகள், மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் அவர்களை நினைத்து துவா செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருநாளாக, ஒரு பெருநாளாக அல்லாஹுத்தாலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஹஜ்ஜு பெருநாள் என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜராமா, இந்த மூன்று பேர்களுடைய தியாகங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக துல்ஹஜ் மாதம் என்ற மாதத்தை அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த ஹஜ்ஜுடைய 5 தினங்கள்லேயும் ஏறத்தால் மக்காவுக்கு வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளாக வந்திருக்கக்கூடிய 30 லட்சம் 40 லட்சம் ஹாஜிகளும் அந்த 3 பேர்கள் செய்த அமல்களை 50 40 லட்சம் பேரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுவே மிகப்பெரிய ஒரு கந்தூரியாகத்தான் அங்கே இருக்கும். கந்தூரியை விட மிகப்பெரிய கூட்டமாகத்தான் அது இருக்கும். ஒரு நினைவு தினமாகத்தான் அல்லாஹ்வுத்தாலா அதை வைத்திருக்கிறான். எனவே அதை விட மிகப்பெரிய உருஸ் கந்திரி என்று சொல்வதை விட மிகப்பெரிய ஒரு பெண்ணம்பெரிய ஒரு தியாக திருநாளாக அல்லாஹுத்தாலா ஆக்கி தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அரஃபாவுடைய தினம் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கும் பொழுது அல்லாஹுடைய கட்டளை ஏற்று அந்த அறுத்த அந்த நிலையை அல்லாஹுத்தாலா கபூல் செய்த நாள், அதற்கு பகரமாக சொர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்த ஆட்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்தில் இருந்து போட்டு தூக்கிட்டு வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், ஒரு தகப்பன் தந்தையை மகனாரை அறுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே சொர்க்கத்திலிருந்து இறங்கினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறும் முகமாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே தெரிந்த ஒரு ஆட்டை கொண்டு வந்து அவர்களுக்கு பகரமாக கொடுத்தான். அதை ஏற்றுக்கொண்ட ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி விட்ட உடனே, இந்த 2 பேர்களையும் பார்த்த உடனே அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹுத்தாலா எனக்கு பகரமாக ஒரு ஆட்டை தந்திருக்குந்தானே, எனவே எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாக என்று ஒரு தக்பீர் இறங்கிய தினமாகவும் இவருடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய அளவிற்கு ஐயாமு தஷ்ரீக் 5 நாட்களும்
ஏறத்தாழ 28 வக்திலே தக்பீர் ஓதக்கூடிய அந்த தக்பீர் அவர்களை நினைவு கூறக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆகவே இது கந்தூரி உருசை விட சிறந்த உயர்வானது என்று கூட நாம் சொல்லலாம். அவருடைய சிறப்புகள் அல்லாஹ் ஜலஷானுகத்தால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தியாகத் திருநாளை நினைவு கூறக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் ஜலஷானுகத்தால. கந்தூரி உருஸ் என்றால் ஒரு குறுகிய வட்டத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு செய்யக்கூடியது. இது தியாகத் திருநாளும்போது இந்த ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மூமினானவர்களை செய்யும் அளவிற்கு அல்லாஹுத்தால் ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் அவருடைய தியாகத்தை அல்லாஹுத்தால் எந்த அளவுக்கு கபூலாக்கியிருக்கிறான் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுகிறோம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.